சீதா சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு கீ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நெய், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 5 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பெரிய தக்காளி, 1 அரை டம்ளர் வந்து தேங்காய் பால், தேவையான அளவு புதினா, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 நட்சத்திர சோம்பு, 2 கப்பு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கரண்ட் குக்கரில் இன்னைக்கு வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ தேவையான அளவு பாத்திரத்தில் நெய் சேர்த்துருக்கேன். சூடானோன்னே கொஞ்சமாக முந்திரியை வறுத்து வச்சுக்கலாம். லைட் ப்ரௌன் கலருக்கு எடுத்து வச்சுக்கலாம். பட்டை தான் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் இந்த இஞ்சி பூண்டு வாசனை போற அளவுக்கு வளர்த்துக்கலாம். இதோட 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வளர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வளரும். தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கப்பு ரைஸுக்கு 4 கப்பு தண்ணி வைக்கணும். இந்த கப்பால் ஒரு கப்புக்கு தேங்காய் பாலும் 3 கப்பு தண்ணியும் வச்சு வச்சிருக்கோம். இப்போ இதோட கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துக்கணும். முதல்ல இந்த நெய்யோடய போட்டு வதக்கிறோம் இருக்கணும். இப்போ இதை நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே ரைஸோட சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இதில் வந்து தண்ணியை சுத்தமாக எடுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம். களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியில் தாளிச்சதை எடுத்து ஊற்றி
ना கரண்ட் குக்கர்ல வச்சிருக்கேன் இப்ப சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் पहले ना मंदरी पर पंच कलंद कलां साल नला उधरी उधरी यार नला मंदर के सुबह याना घी राइस वंदर रेडी आए रची इधर वंदे चिकन कलंबो मटन कलंबोड़ा सेहत साप्ता टेस्ट आ रहा है।